நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் குழந்தை பிறந்ததுமே வந்து அவங்களுடைய ஒர்க்குக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் ஆனால் பிரெஸ்ட் மில்க்கும், அதாவது பேபிக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணணுன்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒர்க்கிங் மதர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரெஸ்ட் மில்க்கை வந்து பம்ப் மூலமாகவோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சுட்டு போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து பேபிக்கு வந்து அந்த பிரெஸ்ட் மில்க்கை யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறாங்க. எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம நார்மலாக இந்த வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லாம் பிரெஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் கிளாஸ் கண்டெய்னர்ஸ். ஏன் அப்படின்னா, பிரெஸ்ட் மில்க்ல வந்து WBCs, லியூகோசைட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இது நிறைய இருக்கும். இது என்ன பண்ணும்னா, மதர் ஃபீட் பண்ணும்போது இந்த லியூகோசைட்ஸ்னால் பேபிக்கு போய் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுனால இந்த லியூகோசைட்ஸ் பிரெஸ்ட் மில்க் இருக்கிற காம்பனன்ஸ் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கணும். அது டைரெக்டாக பிரெஸ்ட்லேருந்து பேபியுடைய மவுத்துக்கு போகும்போது அந்த கன்ஸ்டியூன்ஸ் எதுவுமே மாறுறது கிடையாது. நம்ம ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த WBCs எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லேயே ஒட்டிக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் டு யூஸ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இட் இன் டு அ கிளாஸ் பாட்டில் ஆர் அ சிலிகான் பாட்டில் அண்ட் ஃபீட் த பேபி. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணீங்கன்னா தான் பிரெஸ்ட் மில்கில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பேபிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், சிலிகான் ஆர் கிளாஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் டு ஸ்டோர் அண்ட் ஃபீட் த பேபிஸ் ஆல்சோ.